சீமான் திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக எதிர்க்கிறது கிடையாது, காங்கிரஸ் எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கிறது கிடையாது. இப்படின்னு நீண்ட நாட்களாக திமுகவினுடைய கொத்தடிமை உடன்பிறப்புகளும் திமுகவினுடைய வாடகை வாயர்களும் அண்ணன் சீமான் அவர்கள் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் சீமான் பிஜேபியினுடைய பீட்டிங் அப்படின்ற அபாண்டமான குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ இந்த நிலைமையில இவர்களுடைய மூஞ்சில கரியை பூசக்கூடிய விதமாகவும் தான் திமுகவோட கூட்டணி வைக்க தயார், திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க தயார் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு மூன்று முக்கிய ஆஃபரை, அதிரடி ஆஃபர், ஆடி தள்ளுபடியில் கூட இந்த மாதிரியான ஒரு தள்ளுபடி கிடைக்காது திமுகவுக்கு. அந்த அளவிற்கு ஆஃபர்களை அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவுக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்த அந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன, இந்த சவாலை வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபுபக்கர். அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு மாறி நிற்குது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியுடைய வீச்சு அப்படின்றது வளர்ந்த கட்சிகளான அண்ணாதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இதெல்லாம் அடையாத வீச்சை கூட நாம் தமிழர் கட்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத அந்த கட்சிக்காரங்களே ஏற்றுக்கொள்வாங்க. இந்த நிலைமையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து நிதானமான நிலையான ஒரு வளர்ச்சி. 2016, 19, 21 தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் 1, 4, 7 அப்படின்னு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது வந்து படிப்படியாக உயர்ந்துகிட்டு இருக்குது. இந்த வாக்கு வங்கி அப்படின்றது வந்து காசை கொடுத்தோ, சாதியின் அடிப்படையோ, மத அடிப்படையோ, எந்த அடிப்படையில் வரதில்லை, அரசியல் புரிதலின் அடிப்படையில் மாற்று அரசியலை விரும்பக்கூடிய அந்த உறவுகள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களிச்சுட்டு வராங்க. இப்போ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பொசிஷன் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இன்றைக்கு மாறி நிற்குது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அப்படின்ற இந்த நிலைமையில வந்து நிற்குது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில வருகிற 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படின்ற இந்த தேர்தல் அப்படின்றது திமுக, அதிமுகவுக்கு எப்படி ஒரு முக்கியமான தேர்தலோ அதே போல நாம் தமிழர் கட்சிக்கும் இது முக்கியமான தேர்தல். இது எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல் அப்படின்ற நம்ம சொல்றோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாட்டை கடந்த 2 மாத காலமாக நீங்க உத்து கவனிச்சாலே தெரியும், நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சி உள்கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று, எல்லா தொகுதிகளுக்கும் சென்று, சகல பொறுப்பாளர்களையும் சந்தித்து அவர்களுடைய வேலை திட்டத்தை என்னென்ன, நீங்கள் எப்படி எப்படி செயல்படணும், அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக, தேர்தலுக்கு தயார் செய்யக்கூடிய விதமாக அண்ணன் சீமான் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு போருக்கு சரியான ஒரு போர் வீரனும் போர் கருவிகளும் ரொம்ப அவசியமோ, அந்த விதத்தில் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒரு கட்சியினுடைய கேடர், அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தொண்டர்களிலிருந்து ஒவ்வொரு கிளை, மாவட்ட, தொகுதி பொறுப்பாளர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதை வலுப்படுத்தக்கூடிய வேலை அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த 24 தேர்தல் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமே கூட முக்கியமான ஒரு தேர்தல். இப்போ இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு தரேன், ஒரு சில கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மூன்று முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன, முதலாவது கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் விடுதலை பண்ணீங்க அப்படின்னா நான் தேர்தலில் இருந்து வாபஸ் பெற்றுக்கொண்டு திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளே போனாங்க, யார் இவங்களை உள்ளே பிடிச்சி போட்டாங்க, 2008, 2009 யார் இவங்களை விடுதலை செய்யாமல் மறுத்தாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். இந்த நிலைமையில தான் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, அப்பாவு இஸ்லாமிய சீனிவாசனுடைய விடுதலை சாத்தியப்படுத்த திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. 99% இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு சொல்ல வாக்கு போட்டாங்க. இன்னைக்கு 2.5 வருஷத்தை தாண்டி போச்சு, இன்றைக்கு வரைக்கும் அந்த சீனிவாசனுடைய விடுதலை என்னாச்சுன்னு தெரியல. அபுதாயர் உட்பட எண்ணற்ற சகோதரர்கள் சிறையிலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க, இன்னும் எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் மரணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக இஸ்லாமிய சீனிவாசிகள் வெளியே வராத முடியாதபடி ஒரு ஜிஓவை வெளியிட்டாங்க. இதனை தொடர்ந்து நம்ம ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் பண்ணதுக்கு பிறகாக ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழு போட்டு 2 வருட காலம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அந்த குழு என்ன பரிந்துரை செஞ்சது, என்ன செய்தி எதுவுமே தெரியல. இந்த நிலைமையில இந்த சிறைவாசிகள் என்ன செய்யறாங்க, உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ஜாமீன் மனுவை போடுறாங்க. நீண்ட காலமாக நாங்கள் சிறையில் இருக்கிறோம், எங்களுடைய நல்ல ஒழுக்கத்தை, எங்களுடைய மருத்துவ விடுப்பு, இது எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கும்போது முகுல் ரோகத்கி வச்சு ஒரு ஹியரிங்க்கு 40 லட்சம் 50 லட்சம் வைக்கக்கூடிய இந்தியா ஸ்டாப் மோஸ்ட் லாயரை வச்சு தமிழ்நாடு அரசு அஃபிடவிட் தாக்கல் பண்ணிச்சு. 1 இல்லை 2 இல்லை 3 அஃபிடவிட் தாக்கல் பண்ணிச்சு. தாக்கல் பண்ணி இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யக்கூடாதுன்ற தன்னுடைய நிலைப்பாடை மறைமுகமாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சுது. இப்போ இப்போதான் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் உள்ள பிடிச்சி போட்டீங்க, நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, வந்ததற்கு பிறகாக நீங்க 2 ஆண்டு காலம் ஆகியும் நீங்க வந்து விடுதலை செய்யாமல் இருக்கிறீங்க. அப்போ இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்க வந்து விடுதலை செஞ்சா ஏறக்குறைய 35க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களை விடுதலை செஞ்சீங்கன்னா நான் தேர்தலில் இருந்து விலகிக்கிட்டு
திமுகவுக்கு ஆதரவு தர அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போதெல்லாம் என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய வாக்குக்காக பேசுறாரு, வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, திமுக பக்கம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்புறதுக்காக பேசுறாருன்னு சொல்லிட்டு அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாங்க. ஆனா இந்த அறிவிப்பின் மூலியமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா நான் தேர்தல் விட்டே விலகி திமுகவுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த அறிவிப்பின் மூலியமாக அந்த போலியான குற்றச்சாட்டை அண்ணன் சீமான் அவர்கள் உடைத்து சுக்குநூறாக்கி தவிடுபடியாக்கி இருக்கிறார் அப்படின்றதான் நமக்கு வந்து இங்க யதார்த்தத்துல நம்ம பார்க்க முடியுது. இஸ்லாமிய இயக்கங்களே, இஸ்லாமிய தலைவர்களே அறிவிக்க தயங்கிய அறிவிப்பை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களுடைய இரண்டாவது கோரிக்கை என்னன்னா, கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி நீர் தொடர்பானது. நமக்கு தெரியும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சது. கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீர் ஒரு நாளும் வராது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டாச்சு. காவிரியினுடைய இதில் வந்து தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பங்கு இருக்குது, உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அளவு டிஎம்சி வழங்கி ஆகணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது. எல்லாமும் இருந்ததற்கு பிறகாகவும் கூட யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருவது அப்படின்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் சாத்தியப்படாமலே இருக்குது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை இனவெறியர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா உண்மையிலேயே இந்த இனவெறி அளவுகோலையை வச்சு பார்த்தோம்னு சொன்னா கன்னடர்களை போல ஒரு இனவெறியர்கள் இருக்கவே முடியாது. எந்த தேசிய கட்சி அங்க ஆட்சிக்கு வந்தாலும், மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் கன்னடர்கள் என்கிற அந்த புள்ளியிலிருந்து அவங்க நகரவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஜனவரி 26 குடியரசு தினமாக இருக்கட்டும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக இருக்கட்டும், இது இரண்டும் கர்நாடகத்தில் கொண்டாடப்படுவதை விட விமர்சையாக ஒரு நாள் கொண்டாடப்படும். என்ன தெரியுமா, நவம்பர் 1, அதாவது மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து கர்நாடகா தனி மாநிலமாக உருவான நாள், அந்த நாளை தான் அவங்க வந்து தூக்கி பிடிச்சு கொண்டாடுவாங்க. இந்த ரெண்டு நாளை விட அந்த அளவுக்கு தங்களுடைய மொழி மேலையும் இனத்தின் மேலையும் மண்ணின் மேலையும் மக்கள் மேலையும் கன்னடர்கள் உணர்வுல அவங்க வந்து உறுதியா இருப்பாங்க. அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அங்க தண்ணி தர மாட்டாங்க. இப்பதான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, உங்களுடைய கூட்டணி கட்சி தான் அங்க ஆட்சியில இருக்குது, காங்கிரஸ் தான் இருக்குது, காங்கிரஸ் டி கே சிவகுமாரும் அங்கக்கூடிய முதலமைச்சரும் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாதுங்கிறாங்க, எங்களுக்கே தண்ணி பத்தலங்கிறாங்க. இங்கதான் அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவுக்கு ஒரு எளிமையான யோசனை சொல்றாங்க, காவிரி நதி நீரில் நீ பங்கீடு தர மாட்டேன்னா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில காங்கிரஸ் உனக்கு பங்கீடு கிடையாது. இப்படி பேரம் பேசுங்க, காங்கிரஸ் பணிஞ்சு வரும், ஒருவேளை காங்கிரஸ் அப்படி பணிஞ்சு வரல அப்படின்னா காங்கிரஸை கலத்தி விடுங்க, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆஃபர் இது! தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? ஒரு செல்வாக்கும் கிடையாது, கன்னியாகுமரியில மட்டும் ஒரு மூலையில இருக்குது. தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லாத காங்கிரஸை ஏன் கட்டிக்கிட்டு அழுகிறீங்க? காங்கிரஸை கலத்தி விடுங்க, தார்மீக அடிப்படையில் நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், 30 லட்சம் வாக்குகளை வாங்கியை கொண்ட நாம் தமிழ் கட்சி நான் உங்களுக்கு ஆதரவு தருது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு இரண்டாவது ஆஃபரை அண்ணன் சீமான் அவர்கள் வாரி வழங்கியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவுக்கு வழங்கின மூணாவது ஆஃபர் மிக முக்கியமான ஆஃபர். கடந்த 27ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. எங்கன்னா என்னுடைய திருமணத்தில் பேசும்போது தான் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. 27ஆம் தேதி காயல் பண்ணத்தில் பேசின அந்த கூட்டத்தில் என்ன சொன்னாங்க, ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடுவதாக நீண்ட நாட்காக சொல்லப்படுது பிஜேபி காரங்களால், ஒருவேளை மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார் அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் போட்டியிட்டதில்லை அண்ணன் சீமான் சொன்னது. ஆனால் மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் நான் பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் போட்டியிடுவேன், மோடியை எதிர்த்து ராமநாதபுரத்தில் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாப்ல. இப்போ இந்த இடத்துல இன்னொரு அறிவிப்பையும் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் பிஜேபி 5 இடத்துல தமிழ்நாட்டில் போட்டியிட்டுச்சு. அப்படி போட்டிட்டு அந்த 5 இடங்களில் ஒரே ஒரு இடம் தூத்துக்குடியில் மட்டும்தான் தமிழிசையை எதிர்த்து கனிமொழி வந்து போட்டிட்டு வென்றாங்க. மற்ற 4 இடத்துலையும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி விட்டுட்டாங்க. கன்னியாகுமரியாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொகுதிகளை எல்லாம் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில மோடியை எதிர்த்து திமுக உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாக நின்று சண்டை செய்யும் என்றால் அந்த ஒரு தொகுதியில் மட்டும், ராமநாதபுரம் தொகுதியிலேயே மட்டும் நாங்கள் விலக்கி கொண்டு அதில் திமுகவை ஆதரிக்கிறோம்ன்ற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை வந்து, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 ஆஃபர், சிறைவாசிகளுடைய விடுதலை, காவிரி தண்ணீர், மோடியினுடைய அந்த போட்டி நேரடியாக எடுத்து போட்டியிடுது, இந்த 3 ஆஃபரைகளையும் திமுகவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வாரி வழங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இரண்டுக்கும் மத்தியில் எந்த பெரிய கொள்கை வேறுபாடும் கிடையாது. காங்கிரஸ் பிஜேபி இந்த 2 கட்சிகளுக்கும் மத்தியில் எந்த பெரிய கொள்கை வேறுபாடும் கிடையாது. எளிமையாக சொல்லணும் என்றால் அவன் கதர் கட்டிய பாஜக, இவன் காவி கட்டிய காங்கிரஸ், இப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் அளவுகோலாக வச்சிருக்குது. இப்போ இந்த நிலைமையில
பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்ற அந்த நிலைமை வரும்போது, மோடியை தோற்கடிக்கணும் அப்படின்ற அந்த நிலைமை வரும்போது, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையான காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்ற அந்த நிலை வரும்போது, இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற அந்த நிலை வரும்போது, எந்த திமுகவை எதிர்த்ததால் நீங்கள் குற்றச்சாட்டு வச்சீர்களோ, திமுகவை மட்டும்தான் சீமான் இருக்கிறான்னு சொன்னீங்களோ, அந்த சீமான் திமுகவை ஆதரிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் கடந்த 13 ஆண்டு காலமாக நாமக்கல் கட்சியுடைய அரசியலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, திமுகவை நாங்கள் எதிர்ப்பதற்கும் பிஜேபி எதிர்ப்பதற்கும் 1000 வேறுபாடுகள் இருக்கும். பிஜேபி கிட்ட திமுகவையும் திராவிடத்தையும் எந்த இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுப்பது கிடையாது. திமுக வீழ்த்தப்பட வேண்டிய எதிரிதான், ஆனால் முதன்மையான எதிரி ஆரிய பாஜக தான். திமுகவை அடுத்த கட்ட எதிரியாகத்தான் நாம் தமிழ் கட்சி பார்க்குது அப்படின்றதுக்கு இது எளிமையான ஒரு சான்றாக இருக்குது. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும், ஐயா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 31 லட்சம் ஓட் பேங்க், ஜெனியூன் ஓட் பேங்க் வச்சிருக்கிறோம். வேற எந்த கட்சியும் மாறுதட்டி சொல்ல முடியாது. எங்கள் கட்சிக்கு மட்டும் விழுந்த வாக்கு வங்கி, இவர்கள் எல்லாமே கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கி. எல்லா கூட்டணியிலையும் 10 கட்சி 15 கட்சி கூட்டணி கட்சிகள் வச்சிருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று பெற்ற வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கி. அப்ப இந்த வாக்கு வங்கி அப்படின்றது நிலையான ஒரு வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியை தயவு செய்து தவற விட்டுறாங்க. சிறைவாசிகளுடைய விடுதலை சாத்தியப்படுத்துங்க, காவிரியுடைய நதிநீர் பங்கீட்டை வந்து இங்கே பெற்றுதாருங்க, இல்லைன்னா காங்கிரஸ் வந்து கலத்தி விடுங்க. ஒருவேளை மோடி வாரணாசியில் இல்லாம ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால், திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாக முடிந்தால் நீங்கள் வந்து போட்டிடுங்க. இது மூன்றும் பொன்னான ஆஃபர். பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்குதா இல்லையா அப்படின்னு.